Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மிகவும் பழுதடைந்த அரசு பேருந்தில் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணித்தனர். மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு செல்லும் அரசு பேருந்து இருக்கைகள் பழுதடைந்துள்ள நிலையில் ஓட்டுநர் அதிவேகமாக பேருந்தை இயக்கியதால் பயணிகள் அச்சத்தில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டது. காயலன் கடைக்கு அனுப்ப வேண்டிய தகர டப்பா பேருந்துகளை சவாரிக்கு விடும் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அவலத்தினை கண்டு பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் அருகே பண மோசடியில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்தார். கூத்தூரை சேர்ந்த குதுப் தாகா என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த ரிபாயுதீன் தனியார் நிறுவனத்தில் அதிக லாபம் தருவதாக கூறி 3,15,000 ரூபாய் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் பணத்தை திரும்பித் தருவதாக ரிபாயுதீன் தெரிவித்த நிலையில் 2 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே எலராம்பட்டு கிராமத்தில் சேதமான சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். இக்கிராமத்தில் உள்ள சாலைகள் சேதமடைந்து மழைநீர் தேங்குவதாகவும் இதனை சீரமைக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். சென்னையை அடுத்த வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் மீண்டும் தலை தூக்கும் ஆட்டோ ரேஸை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. சமீப காலமாக வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை, தாம்பரம் முதுரவாயல் பைபாஸ் ஆகிய நெடுஞ்சாலைகளில் இரவு மற்றும் அதிகாலையில் ஆட்டோ ரேஸ் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்குன்றம் அருகே நடந்த ஆட்டோ ரேஸில் ஆட்டோக்கள் மோதிக்கொண்டதில் 2 பேர் உயிரிழந்ததால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பந்தயம் குறைந்தது. இந்த நிலையில் தற்போது மழை பெய்ததால் யாரும் இல்லாத சூழலை பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீண்டும் ரேஸில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரியின் ஷட்டர் பழுது காரணமாக மணல் முட்டைகளை வைத்து அடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சின்னபுரம் பாசன மதகின் ஷட்டர் பழுதானதால் தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க முடியாமல் ஷட்டருக்கு முன்பாக 100 கணக்கான மணல் முட்டைகளை வைத்து அடைத்தனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கோடைக்காலத்தில் பாசன மதகுகளை பராமரிப்பு செய்யாமல் போனதால் இந்த விளைவு ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனா்.